உயிர்நாட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற விமர்சனம் பார்த்திங்கன்னா வெப்சீரியல் முனுசாமி வீரப்பன். இந்த வெப்சீரியலில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல மொத்தம் 6 எபிசோடு. இப்போ ஒவ்வொரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. இங்கேயும் இப்படி நடக்குமா? அதாவது எல்லா சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்து நாட்டில் ஸ்ரீலங்காவில் தமிழருக்கு மிகப்பெரிய கொடுமை நடந்தது அப்படிங்கிறாங்க. அது அண்டை நாட்டில் தமிழருக்கு, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே கர்நாடகா போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் செய்த பார்த்தீங்கன்னா அதை விட இது ரொம்ப கொடுமையான விஷயங்கள் இருக்குது. அப்படி பட அந்த வெப்சீரியல் இருக்குது. அது எப்படி நடைமுறையில் அந்த ஊரே பார்த்தீங்கன்னா மயான அமைதியில் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க, இன்னமும் இருக்கிற மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அந்த பெண்களை கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலாக எடுத்திருக்காங்க. முனுசாமி வீரப்பன் வெப்சீரியல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அந்தளவுக்கு உண்மையிலேயே மனசை நானே எனக்கே மனசை பாதிச்சிருச்சு. இப்படியும் இங்கேயும் நடக்குமா அப்படின்னு. இதே பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலை கிராமத்தில் ஒரு 40 பெண்களை கற்பழித்து போலீஸ்காரங்க பார்த்திங்கன்னா அது மிகப்பெருமையானது. அது ஒரு மேலே வந்தது தமிழகத்துக்குள்ளேயே இப்படி நடக்குது அப்படின்னா அண்ணில் ஸ்ரீலங்கா நடந்த போய் நம்ம மிகப்பெரிய பெருசாக பேசிட்டுருக்குறோம். நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள், பார்த்தா தான் புரியும். நான் சொல்கிற கதையில் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த இது இருக்காது. உங்களே அவ்வளோ உணர்வு நல்லா எடுத்துருக்கேன். உங்களுக்கு அடுத்த செகண்ட் பார்ட்டும் வரதா சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக டிவியில் பாருங்கள் முனுசாமி வீரப்பன். உங்களே ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச ஒரு 2-3 நாள் மனசில் வந்து ஒரு அந்த மனசில் அந்த தாக்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு முனுசாமி வீரப்பன் வெப்சீரியல் எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பர். இதெல்லாம் பார்க்கல நம்மளுக்கெல்லாம் என்னடா சே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு, நம்ம ஃபீலிங் வருது. இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கண்கணங்கக்கூடிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக முனுசாமி வீரப்பன் விஷயத்தில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.